மற்றொரு அண்மை செய்தி, அழைப்பெயர்ப்பாளர் என்று குறிப்பிட்டுள்ள பணியிடத்திற்கு தேவையான தகுதிகள் என தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டதாக சமூக நலத்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் இயங்கும் மகளிர் உதவி எண் 181 சென்னையில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இடத்தில் காலி பணியிடங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அதை நிரப்பும் பொருட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட ஏற்கனவே இதற்கான விளம்பரம் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக அழைப்பு ஏற்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பணியிடத்திற்கு தேவையான தகுதிகள் என தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு வந்தவுடன் அவ்விளம்பரம் உடனடியாக இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என தெரிந்த நபர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்று திருத்தப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தவறுதலாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த இணை இயக்குனர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும், தாய்மொழி தமிழ் மொழியினை உயிருக்கும் மேலாக மதிக்கும் திமுக அரசு இந்த வகையான தவறுகளை செய்யவில்லை என்றும், தமிழ் மட்டுமே முக்கிய மொழியாக இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அறக்கட்டளையின் கடித போக்குவரத்து தொடர்பான இந்த ஆங்கிலம் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அழைப்பு ஏற்பாளர் பணியிடத்திற்கான இந்த அழைப்பு இடங்களில் இங்கிலீஷ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகள் தேவை என்று தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டதை உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த தவறுதலாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட இணை இயக்குநரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது கீதாஜி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.